விசுவாசிகளே உங்களை குறித்து எனக்கு ஒரு பயம் உண்டு. என்ன பயம் உண்டு? ஆதாமையும் ஏவாளையும் தந்திரமாக ஏமாற்றின சர்ப்பமானது உங்களையும் கிறிஸ்துவனுடைய உண்மை நின்று விட்டு விலகும்படி ஏமாற்றுவானோ என்று நான் உங்களை குறித்து பயப்படுகிறேன். ஆமென். பாருங்க, அவர் சொல்ற விஷயத்தினுடைய ஆழத்தை யோசித்து பாருங்க. ஆதாம் ஏவாளை ஏமாத்தினான். யாரு? பிசாசானவன், சர்ப்பமாக வந்து நல்ல உபதேசத்தை கொடுத்து அப்படியே கேட்டவுடனே மயங்கி விழக்கூடிய போல ஞானம் என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு சொல்லி அப்படியே பொய்யை சொல்லி இதை தின்னா நீங்க கடவுளை போல. ஏன்னா அவர்களுக்கு இந்த சிந்தனை அநேகம் இருந்திருக்கலாம், இவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கலாம். இந்த விஷயத்தை சாத்தான் புரிந்தான். ஆஹா, இவர்களும் அவரை போல ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லா ஆற்றலும் மனுஷனுக்குள்ள அவர் வைத்தார். சிருஷ்டி தன்னுடைய அதிகாரத்தை மட்டும் தன்னை மற்றவர்கள் வணங்கக்கூட வேண்டும் என்ற விருப்பத்தை மனுஷனுக்குள் வைக்கிறது. மற்றெல்லாம் உள்ளுக்குள்ள வைத்தார். அவரை போலவே மனுஷ சிருஷ்டித்தார். அதே இமேஜா சிந்திக்கிறான், பேசுறான், சிரிக்கிறான், பார்க்கறான், செயல்படுத்துகிறான், புதிய புதிய விஷயத்தை கொண்டு வருகிறான். இதெல்லாம் தேவனுக்குரியது. ஆனால் தன்னை தான் வணங்க வேண்டும், மனுஷனை ஒருபொழுதும் தன்னுடைய சிருஷ்டியை யாரும் வணங்கக்கூடாது. மனுஷனுக்குள்ள சிந்தனை, நாமும் இவரை போலானால் நம்மையும் அநேகர் வணங்க. இந்த சிந்தனை தான் லூசிபருக்குள் வந்தது. நான் எதுக்கு உன்னை வணங்க வேண்டும்? வட பக்கத்தில் உள்ள சியோனில் என் சிங்காசனத்தை போடுவேன். சிந்தித்தான், கீழே தள்ளப்பட்டான். அதே போல சிந்தனை ஆதாம் ஏவாளுக்குள் வைத்தார். நீ இதை சாப்பிட்டால் தேவனை போல சாப்பிட்டாங்க. இல்லைன்னா அவன் சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. ஐயோ, எங்களுக்கு தேவனை போல எல்லாம் மாற வேண்டாப்பா, அப்பனுக்கு சாப்பிடவே வேண்டாம், எங்க கடவுளை போல மாற வேண்டாம் நினைச்சிட்டு இருக்கலாம். அல்ல, லூசிபர் என்ற சாத்தானுக்குள் இருந்த அதே சிந்தனை மனுஷனுக்குள் கொண்டு வந்து தின்னும்படி வைத்தான். இது அந்த காலத்தில் நடந்தது. இப்பொழுது என்ன சொல்ற? அதே சாத்தானவன், அதே சர்ப்பமானது உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுப்பானோ என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று நம்மை அவன் கெடுப்பானோ என்று பவுல் பயந்தார். அது என்ன? கிறிஸ்துவை பற்றியுள்ள உண்மை. கிறிஸ்துவை பற்றியுள்ள உண்மை என்னது? கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வந்தார் என்ற அந்த உண்மைதான் கிறிஸ்துவை பற்றிய உண்மை. வேற ஒன்றும் அல்ல, கிறிஸ்துவை பற்றியுள்ள உண்மை. கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வந்தார், இப்பொழுது என்ன செய்கிறார், எதெல்லாம் அவர் செய்ய மாட்டார், எதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், எதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, எப்படியெல்லாம் அவர் செயல்படுவார், எப்படியெல்லாம் அவர் செயல்பட மாட்டார், எப்படியெல்லாம் பதில் தருவார், எப்படியெல்லாம் பதில் தர மாட்டார். இதுதான் கிறிஸ்துவ பற்றிய உண்மை. இந்த உண்மையிலிருந்து மனுஷன் ஆகிய நாம் இல்ல விசுவாசிகள் விலகுவார்களோ? ஏனென்றால் அவ்வளவு அவர்களுக்காக இந்த பவுல் பாடுபட்டான், அடிக்கப்பட்டான், சிறைச்சாலையில் இருந்தான், கட்டுண்டான். அப்படியும் விசுவாசிகள் உண்மை தெரியாமல் போகக்கூடாது என்று பாடுபட்டான். அந்த பவுல் சொல்லுகிறார், ஏன் சாத்தான் தந்திரமும் இயேசு பற்றியுள்ள உண்மை என்ன? அவர் வியாதி சௌக்கியம் ஆவதுக்கல்ல இந்த பூமியில் வந்தது, அதிசயம் செய்யும்படி அல்ல அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்த நோக்கமே நம்மை பரலோகம் கொண்டு படிக்காமே. ஆனால் பரலோகம் கொண்டு போகக்கூடிய நோக்கத்துக்கு வந்தவர் கொண்டு போக முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அது என்னது? அது அந்த சூழ்நிலை ஒன்றுமல்ல, அவர்
பாவம் இருக்கும்பொழுது மனுஷனை பரலோகம் கொண்டு போக முடியாது. அதுக்காக இப்ப என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை மன்னிக்க. பாவத்தை எப்படி மன்னிக்க முடியும்? அவர் சிலுவையில் பலியானது நிமித்தம், ரத்தம் சிந்துதனை நிமித்தம், அவர் பலியை கொடுத்தது நிமித்தம், அவர் பலியாதன நிமித்தம், அவர் ரத்தம் சிந்துதன நிமித்தம் பாவத்தை மன்னிக்க முடியும். யாரெல்லாம் அந்த பாவ மன்னிப்புக்குள் வந்தார்களோ அவர்களை பரலோகமும் கொண்டு போவார். இதற்கு வித்தியாசமாக என்னென்ன விஷயங்கள் உலகத்தில் நடக்குதோ அதனும் கர்த்தருடையது. ஆமே. இப்ப கர்த்தருடைய பற்றிய உண்மை என்றால் எதற்காக அவர் வந்தார் என்று நாம் புரிந்து கொண்டு அதன்படி ஜீவிப்பதுதான் கர்த்தரை பற்றியுள்ள உண்மை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றும் நோக்கமே சௌக்கியம் அடைவதும் பணம் சம்பாதிப்பதும் அதிசயங்கள் நிறைவேறுகிறதும் இதுக்குதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள், வேற ஒன்றுக்கும். அது இமைப்பொழுதுக்கான விஷயங்கள். ஒன்று கொரிந்தர் 15:19 வசனத்தை வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், யாராகிலும் இமை பொழுதுக்காக இயேசுவை விசுவாசித்தார் அவர்களைப் போல பரிதபிக்கப்படுகிறவர்கள் வேற யாரும் இல்லை. அப்ப அந்த உண்மையிலிருந்து மனுஷன் விலகுவானோ? எப்படி? சாத்தானுடைய தந்திர பிரகாரமாக செயல்படும். கண்ணில் நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான அதிசயத்தையும் செய்வார். ஆனால் அங்கு நிருபங்களில் உள்ள வசனங்கள் அங்கு இருக்காது. தெய்வ வசனத்துக்கு அங்கு இடமே இல்லை. அதே அதிகாரத்தில் ஒரு கடைசியா ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும், 14:15. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியமல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். பார்க்கறதுக்கு எல்லாம் ஊழியம், பார்க்கறதுக்கு எல்லாம் சபை, பார்க்கறதுக்கு எல்லாம் விசுவாசம், பார்க்கறதுக்கு எல்லாம் தேவன் செய்கிற அதிசயம். ஆனால் நீங்கள் தேடி சோதித்து பார்க்கும் பொழுது அங்கு அநேக உண்மைகள் இல்லாதது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்? சாத்தான் அப்படியும் தந்திரமா வச்சுப்பான். அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் வருகிறான். இன்றைக்கு அநேகருக்கு ஒளியின் தூதன் என்ன, ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் வருவதுன்னு தெரிய மாட்டேங்குது. அநேக சிந்தனை ஒளியின் தூதனாலே சாத்தான் தான், லூசிபர் என்றான். ஐயோ, இது ஒளியின் தூதன் பேய், இது லூசிபர் என்றான். ஒளியின் தூதன் என்பது லூசிபரும் அல்ல சாத்தானும் அல்ல, ஒளியின் தூதன் என்பது இயேசு கிறிஸ்து தான். ஆமென். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை போல அதிசயம் செய்கிறவராக, இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் அதிசயம் செய்கிறவராக அவன் அந்த வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான். அவன் வருந்து என்ன செய்யறான்? 17 அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால், பாத்தீங்களா? அப்படின்னா கையில் ஒரு பைபிள், ஜீசஸ் சேஸ்னு ஒரு பேட்ஜ், ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட், அல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசு நாமம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி வருவான். யாரு? அவனுடைய ஊழியக்காரர். சாத்தன் டைரக்டா வருது. வந்த என்ன ஆயிடுமா? தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கது. அப்படி வந்தாலும் அது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குதான் கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியத்தை அவர் சொல்றார், நீங்கள் சர்வாயு வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இது தரிக்காம காக்கா குஞ்சிக்கு வாயில ஃபீட் பண்றது போல இந்தா 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 இந்தான்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது அல்ல. சுய பலன் அடைந்து
வரும்பொழுது நாமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் இது தடுக்க முடியும். இது சாத்தானுடைய செயல் என்ன? குறைவானது வரும்பொழுது நிறைவானது போகும். வசனத்தில் இருக்கு. ஒன்னு குறைந்த 13 அதிகாரம் பார்க்கும் போது அதுல இருக்கு அந்த விஷயங்கள். அந்த குறைவானது வரும்பொழுது நிறைவானது போகும். இப்ப எது குறைவு? இப்படி இல்ல ஒவ்வொரு விஷயங்களும் குறைவு உள்ளதுதான். எதெல்லாம்? இந்த ஆச்சரியமானது, அதிசயமானது, சௌக்கியம் கொடுப்பது, கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு நாம் செய்வதெல்லாம் என்னது? ஆச்சரியமானது. அப்ப அந்த வேத வசனம் என்னது என்று தெரிந்து நாம் ஜீவிக்க வேண்டும். இப்பொழுது 12 வசனத்துக்குள் போகும். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்தகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். நமக்கு யாரோடெல்லாம் போராட்டம்? யாரோடெல்லாம் போராட்டம் இல்லை. புதிய விசுவாசிகளாகிய நாம் இல்லனா புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளை நாம் இல்லனா ஏ தேவனுடைய கிருபையை நம்பி விசுவாசித்து ஜீவிக்கின்ற நாம் அப்படியே இல்லனா பரலோகம் சேர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஜீவிக்கிற நமக்கு இந்த உலக பிரகாரமான எந்த விஷயமும் தடையாகி வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுதா? உலக பிரகாரமான எந்த விஷயம் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, என்னது போராட்டம் உண்டு. மாம்சத்தோடும் ஒரு அர்த்தம், மனிதர்களோடு நமக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை. பெற்றா குத்துறான்றது நமக்கு வேண்டாம். அதுக்கு கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு. இன்னும் முடியலையா? ஆவிக்குரிய விஷயமாக இருக்கா? அதுக்கு ஆண்டவரும் இருக்கிறார். நமக்கு அவங்களை வெட்டி குத்தி கொலை பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இன்னொன்னு, உலக பிரகாரமான விஷயமும் மாம்சரத்தோடு தான் அர்த்தம். அதுக்கு நீங்க ரொம்ப போராட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியாலும் ஒரு சைட்டு வாங்கணும். அதான் பிரதர் கஷ்டப்பட்டு சாவரத்துக்குள்ள ஒரு சைட்டாவது எனக்கு வேணும். ஏன் அவ்வளோ போராடுற மாம்சத்தோடு? எப்படியாலும் துபாய்க்கு போய் 5 எனக்கு சம்பாதிக்கணும். எப்படி ஆகிடும்? எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. எதுக்கு அதுன்னு போராடுற? மாம்ச ரத்தத்துக்காகவும் மாம்ச ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் வேண்டாம். வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே போகலாம். ஆண்டவர் சுத்தம் இருந்த துபாய் கொண்டு போவார், அதுக்கு வேண்டிய வழியை இது பண்ணுவார், உண்டாக்குவார். ஆண்டவர் சுத்தமாக இருந்தால் நம்மை ஆஸ்வதிப்பார், அப்புறம் ஒரு சைட் வாங்கக்கூடிய பலனும் கொடுப்பார். அதுக்காக இரவும் பகலும் நீ செய்ய வேண்டிய அவசியம். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் வீடை கட்டாராகி கட்டுற பிரயாசம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கலனா நீ இன்னாதான் மாம்ச ரத்தத்தோடு போராடியும் ஒரு பிரயோஜனமும். அப்ப எது முக்கியமானது? தேவனுடைய ஆசீர்வாதம். அவர் செய்யட்டும், அவரிடத்துல விட்டு கொடுங்க. அப்ப அந்த போராட்டம் நம்மிடத்துல இல்ல, அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் ஒரு போராட்டம் உண்டு நமக்கு. எதிரோடு எதிர்கோடு போராட்டம் இருக்கு. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 4 கொடுத்துருக்கேன். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார சக்திகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அது நம்ம போராட வேண்டும். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், தேவன் நமக்கு பலனை கொடுப்பார். அது போராடும்படிக்கு அது நம்ம தான் போராடணும். மாம்சரத்தோடு நம்ம போராட வேண்டிய அவசியம் தேவன் செய்யும். ஆனால் இது நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒன்னு அதிகாரத்தை பற்றி நாம் பார்ப்போம். எப்ரேயர் புஸ்தகம் 2:14 வசனம். எபிரேயர் 2:14
பதினாலாவது வசனம். ஆதலால் பிள்ளைகளே, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். அவனுடைய ஒரு அதிகாரம், சாத்தானுடைய ஒரு அதிகாரம் என்னது? மரணத்து மேல் அவனுக்கு அதிகாரம் உண்டு. மரணத்து மேல் அவனுக்கு அதிகாரம் உண்டு. அது என்ன மரணம்? கிறிஸ்துவை விசுவாசித்தவர் மரிக்கிறது இல்லையா? பவுல் மரிக்கவில்லையா? யோவான் மரிக்கவில்லையா? மத்தாய் மரிக்கவில்லையா? எல்லாரும் மரித்தார்களே. இயேசு கிறிஸ்துவ மரித்தார். விசுவாசிகள் அநேகர் மரித்திருக்கிறார்கள், எத்தனையோ கோடி மரித்திருக்கிறார்கள். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆதலால் பிள்ளைகளே, மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கு அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் மரிக்கும். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு. அப்ப இது எந்த மரணம்? இது சரீர பிரகாரமான மரணம் அல்ல, இது இரண்டாம் மரணம் என்ற நரக வாழ்க்கை. அதற்கு அவன் அதிகாரியா இருந்தான். நரகத்துக்கு அவன் அதிகாரி. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அதிலிருந்து அவர் நம்மை கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தது நிமித்தம் அந்த மரணத்தை நாம் விசுவாசிக்கலாம். நமக்கு இரண்டாவது மரணம் என்ற நரக வாழ்க்கை நமக்கு இல்லை. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா, அந்த மரணத்துக்கு அதிகாரியான சாத்தானுக்கு நம்ம எந்த அதிகாரமும் இல்லை. ஆமே, நல்லா புரியுதுங்களா? அந்த மரணத்துக்கு அவனுக்கு அதிகாரியா இருந்தாலும் நம்ம அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்? நமக்கு இரண்டாவது மரணம் என்ற நரக வாழ்க்கை நமக்கு இல்லை. தேவன் அதை அழித்துட்டார், அதிலிருந்து நம்மை அவர் மீட்டுக்கொண்டார். அதற்காக தான் அவர் நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமியில் வந்தார், மரித்தார். நாம் மரிக்கிறது போல அவரும் மரித்தார், ஆனால் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஆமே, அதே போல நாமும் மரணத்தை விட்டு உயிர்த்தெழுந்திருப்போம். திருவி இரண்டாவது மரணம் என்று நமக்கு இல்லை. அதை அவர் சிலுவின் முகாந்திரம் அழித்தார். அந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போனது. சாத்தானுடைய ஒரு விஷயம், அநேக விஷயங்கள் உண்டு. எல்லாம் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மட்டும் நாம் பார்ப்போம். மரணம் என்ற அதிகாரம், அநேகருக்கு மரணம் என்ற ஒரு பயம் இருக்கு. ஏன் சிலவங்க சொல்லுவாங்க மரண பயம் வந்திருக்கு, அதனால தான் சிலவங்க சாகும்போது நான் அம்மாவை பார்க்குறேன், நான் அப்பாவை பார்க்குறேன், தாத்தாவை பார்க்குறேன் இல்லையா? சிலவங்க சொல்கிறாங்க அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவாங்க, அவங்களுக்கு அந்த மரண பயம் வருகிறது. அப்போ அந்த உலகத்தை அவன் மறந்துடுறாங்க, மறுபடியும் தன்னுடைய பழைய காலத்துக்குள் போகிறாங்க. ஆனால் விசுவாசிக்கு மரணத்தை பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏந்திரீங்களா? நரக வாழ்க்கை என்பது நம்மை விட்டு தேவன் தூரம் பண்ணினார். அவர் அந்த அதிகாரத்தை ஜெயித்தார். நமக்கு அந்த நம்ம அந்த மரணத்துக்கு அந்த அதிகாரமும் இல்லை. அப்போஸ்தலர் 26:18, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி நடித்திருக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். பாவலை பற்றி சொன்ன ஒரு விஷயம், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு ஜனங்களுடைய சிந்தனை தேவனுக்கு நேராக திருப்பும்படிதான் இந்த ஊழியமும் சபைகளும் விசுவாசிகளும் இருக்கின்ற நாமே வேற ஒன்றுக்கும் அல்ல. ஆனால் இன்றைக்கு சபை நடத்துகிறது எதற்காக?
பெருசாக வேண்டும், அதிசயங்கள் நிறைவேற வேண்டும். ஆனா வேதத்தில் அப்படி சொல்லவே, வேதத்தில் சொல்லியிருக்கிறது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். என்ன சுதந்திரம் அது? பரலோக வாழ்க்கை என்ற சுதந்திரம். ஆமே. இல்லாவிட்டால் நரகத்தில் அடிமையாக கைகால் கெட்டினவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவ அனைவரும் சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல தாளந்து கொடுத்தார். ஊருக்கு போனார் ரஜமான். வரும்பொழுது ஒன்னு ரெண்டு ஆக்கணா, ரெண்டு அஞ்சு ஆக்கணா, சாரி அஞ்சு பத்து ஆக்கணா, ரெண்டு அஞ்சு ஆக்கணா, ஒன்னு புதைச்சி வச்சான். அவனை பார்த்து சொல்ற, இவனுடைய கையும் காலையும் கெட்டி பாருங்க. ஒருத்தனுடைய கையும் காலையும் கெட்டாச்சு, அவனுக்கு சுதந்திரம் என்பது இல்லை. இருளில் அவனை போடுங்கள், அங்கு அழுகையும் பற்கடிப்பு உண்டா. அங்கு நமக்கு சுதந்திரம் என்பது இல்லை. அடிமையாக இருக்கிறோம், கையும் காலும் கட்டப்பட்டிருக்கும். அப்படி என்றால் எதுவுமே செய்ய முடியாது நம்மால. அழுகையும் பொற்கடிப்பும் தான் இருக்கும். கோபம் வரும், அழுகையும் வரும், ஒன்றும் செய்ய முடியாது. நீ சுதந்திரவாளியாக பரலோகம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அதான் என்னை பற்றும் விசுவாசம். இப்ப நாம் இயேசுவை பற்றும் விசுவாசத்துக்காக, என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியெடுத்திருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்துக்குள் என்று நினைத்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துக்கு வெளியிலே இருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தை முன்னோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதிசயத்தை பார்த்து கொண்டு தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கே கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறார்கள்? அங்கே போட்டிருக்கு, என்னை பற்றியும் இருளை விட்டு ஒளியெடுத்திருக்கு. அப்படி என்றால் மூடத்தனமான நம்பிக்கை அதான் இருள். ஒளி உண்மை தெரிகிறது, கண் திறக்கப்படுகிறது. ஓ, இதுதான் உண்மையா என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதனிடத்துக்கு வருகிறதற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்புவது அதான் யூட்டர், மனம் திரும்புதல். சாத்தானுடைய அதிகாரம் அவனை ஏமாற்றி வஞ்சித்து நரகத்து கொண்டு போகிறது, அதை விட்டு பரலோகத்துக்கு திரும்பி தேவன் யார் என்று அறிந்து புரிந்து ருசித்து அவரை பற்றும்படிக்கும் என்ன செய்யணுமா? அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அவங்களுக்கு கண் திறக்கப்படணும். அப்படின்றால் சிந்தனையில் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவன்ற இப்படிதான் அப்படியே வாழ்ந்துட்டு போகலாம், இயேசுவன் இப்படிதான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கலாம், ஜெபிச்ச இப்படிலாம் நடக்கும் அப்படியே வாழலாம். அப்படி இல்லை, கண் திறந்து பாருங்க, புரிந்து கொள்ளுங்கள். அதான் கண் திறக்கிறது. ஒன்று ஒருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம். என்ன அடையாளம்? அஞ்சு வருஷம் பேசினா பஸ்தகம் வந்தாச்சு, கை வச்சு கீழே விழுந்த உடனே பாஸ்டுக்கு நல்ல கிருபை. இவன் மேல அசுத்தாவி இருந்து பறந்து போச்சு, வரவங்களுக்கெல்லாம் இது பறந்து போயிட்டே இருக்கு. அப்பதான் யோசிக்கணும்னா உலகத்துல வரவங்க மேல எல்லாம் அசுத்தாவி இருக்கா? அதான் யோசிக்கணும். அப்ப இது ஒரு நாடகமா கீழே விழுறது? அது யோசிக்கணும். எப்படி புரியும் இதெல்லாம்? வசனத்தை நீ தேடி பார்த்து புரிந்து கொள்ளும்போது. ஆமே. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, இருளை விட்டு அவர்கள் ஒளியின் இடத்திற்கு வரும்படி. அறியாமை இருள் என்றால் ஒன்று பாவம், இன்னொன்று அறியாமை. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இல்லை நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, கிழக்க பார்த்து போறீங்களா, மேற்க பார்த்து போறீங்களா, எங்க போறீங்களா தெரியும் வீட்டில் போனா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா எங்கேயும் போயிட்டு இருக்கிறீங்க. அதே போலதான் அநேகருடைய விசுவாசிகளுடைய கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையே ஒன்றுதான் இருக்கு. அதெல்லாம் தெரியாது பிரதர், ஏதோ சர்ச்சுக்கு போனோம், வந்தோம், ஜெபிக்கிறோம், வாழ்ந்துட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். உன் நோக்கம் என்ன? உன் குறி என்ன? எதை பார்த்து நீ போய்கொண்டிருக்கிறாய்? என்ன நடக்குது இந்த உலகத்துல? கர்த்தர் சொன்னது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதெல்லாம் நிறைவேறுது என்ற ஒரு சிந்தனையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருளிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒளியினிடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அந்த கொண்டு வந்த பவுல் சொல்லுகிறார், நான் பயப்படுறேன்,
நீங்க சாத்தானுடைய வஞ்சகத்தில் போய் விழுவீர்களோ என்று. ஆமென்.